நண்பா டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள் டெட் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களை போட்டித் தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் விரிவான தகவல் டிசம்பர் நாலு வெளியான தகவல் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களை போட்டித் தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திமுகவின் தேர்தல் அறிக்கை எண் நூற்றி எழுபத்தி ஏழில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வாய்ப்பை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆசிரியர் தேர்வுக்கான தகுதிச் சான்றிதழை ஆயுட்கால தகுதிச் சான்றிதழாக வழங்குவதற்குரிய சட்ட வழிவகைகள் குறித்து ஆராத ஆராயப்படும் என இரண்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன இரண்டாவது வாக்குறுதியைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதியன்று ஆசிரியர் தேர்வுக்கான தகுதிச் சான்றிதழை ஆயிற்கால தகுதிச் சான்றிதழாக மத்திய அரசு மாற்றியமைத்துவிட்டது அதற்கான அறிவுரைகளும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டு விட்டன எனவே இதற்கான சட்ட வலிவகைகள் குறித்து ஆராயவும் பணி தமிழ்நாடு அரசுக்கு இல்லாமல் போய்விட்டது அதே சமயத்தில் முதல் வாக்குறுதியான ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி திமுக ஆட்சி பொறுப்பேற்று பத்தொன்பது மாதங்கள் கடந்த நிலையிலும் நிறைவேற்றப்படவில்லை இதனை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் என பல போராட்டங்களை நடத்திவிட்டார்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கோரி இரண்டு மதங்களுக்கு முன்பு எனது அறிக்கை வயலாக முதலமைச்சருக்கு நானும் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனாலும் அவர் வழக்கம் போல தொடர்ந்து மவனம் காத்து வருகிறார் மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இந்த வாக்குறுதியை கூட திமுக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்பது மிகுந்த வேதனைக்குரியது மேலும் தற்போதைய கோரிக்கையை மறுநியமன போட்டித் தேர்வுக்கான அரசாணையை ரத்து செய்துவிட்டு காலிப்பயணங்களை போட்டித் தேர்வின்றி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களை வைத்து நிரப்ப வேண்டும் என்பதுதான் இதில் கொள்கை முடிவுதான் எடுக்கப்பட வேண்டுமே தவிர கூடுதல் நிதிச்சுமை ஏதும் அரசுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை மீண்டும் போட்டித் தேர்வு என்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிக்கு முரணானது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் காட்ட விரும்புகிறேன் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றும் வகையில் போட்டித் தேர்வின்றி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் இதே போன்ற பள்ளிக்கல் வித்திரட்டிய அபிசெய்திகளை உடனுக்குடன் தெரிந்துள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்